அடுப்ப பத்த வைக்கலானா தீப்பெட்டிய காணோம். எங்க போச்சு சாலினி? ஒருத்திக்காவது இங்க பொறுப்பு இருக்கா? தீப்பெட்டியும் காணும், கேஸ் லைட்டரையும் காணும், எங்கதான் வைப்பீங்களோ தெரியல. லைட்டரோட ஒரு கயிறை கட்டி வச்சா அதுக்கு ஒரு கோபம். இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா? தண்ணி குடிக்கிற டம்ளர் மாதிரி கட்டி வைக்கிறேன்னு கிண்டல் வேற. இங்க இருக்கு, எங்க கொண்டு வச்சிருக்காளுங்க பாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு இவளுங்களுக்கு. என்ன கேஸ் மல் வருது? என்னப்பா சத்தம்? என்னன்னு தெரியல, சாமி சவுண்ட் மாதிரி. வாங்க பார்க்கலாம். வா, கீழே போடுமா? என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? யோ கடவுளே! ஐயோ, என்னடி, என்ன ஆச்சு? என்ன ஒரே கேஸ் ஸ்மெல்! நல்லா கேளு, அம்மா காசு தந்துட்டு பத்த வைக்க போறாங்க. ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ, என்னமா? ஏய், எனக்கு ஒண்ணுமே தெரியலையடி, நான் என்ன தடி பண்ணுவேன்? ஷூ, கேஸ் ஸ்மெல் கூட உனக்கு தெரியலையா? எப்படி நாறுது பாரு. எனக்கு தான் மூக்கு அடைச்சிட்டு இருக்குல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னமா நீ இன்னத்துக்கு நீ தீக்குச்சி பத்த வச்சிருந்தா எல்லாரும் சேர்ந்து வெடிச்சு சதறி இருப்போம். ஏமா, அரும்ப கூட ஆன் பண்ணி வச்சிட்டு ஞாபகம் நிக்கிறியா? இல்லடி, நான் ஒண்ணு ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்ல. நீ ஆன் பண்ணி வச்சிருந்த நான் தான் வந்து ஆஃப் பண்ணேன். நான் ஆன் பண்ணவே இல்லடி. ஏய், ஒருவேளை இந்த கேஸ் சிலிண்டர் போட வந்தானே, பந்தால் ஏதாவது திறந்து விட்டு போயிருப்பானோ? மா, அவரு அடுப்பெல்லாம் ஒன்றும் தொடவே இல்லை. கீழே இருந்த சிலிண்டர் எடுத்துட்டு வேற சிலிண்டர் மாட்டிட்டு போயிட்டாரு. நான் தானே கூட இருந்து பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஷாலினி. ஈஸ்வரி டீ போட வந்தா, நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். நான் தான் இங்கே தீப்பெட்டியே தேடிட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ள இந்தா, இத கேட்டல, இந்தா வெச்சுக்கோ. மூக்கு ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் நாம எல்லாரும் அம்மாவை எழுந்திருப்போம் அண்ணே. ஈஸ்வரி பண்ண வேலையா? ஆமா அண்ணி, அம்மா உயிரோட இருந்தா அவ பேர்ல இருக்க சொத்தெல்லாம் திருப்பி கொடுன்னு அப்படின்னு ஒரு பக்கம் கொடைச்சல் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்களை அம்மா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு ஏத்துக்கிற நிலைமை வந்துடும். அதான், அம்மாவை தீத்து கட்டிட்டா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கட்டலான்னு அந்த ஈஸ்வரி இப்படி பண்ணிருக்கா. ஏதோ யூகமா சொல்லாத ஷாலினி, ஈஸ்வரி நல்லவல்ல, நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக
அத்தை கொல்ல போவாளா? கண்டிப்பா போவானே. நல்லா இருந்த நம்ம குடும்பம் எப்ப அவ நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வெச்சாலோ அப்பையில இருந்து நாசமா போச்சு. அனி நீங்க நல்லா யோசி பாருங்க. நகமும் சதையுமா இருந்த உங்களையும் அம்மாவையும் எதிரிகளா மாத்துனது யாரு? அந்த ஈஸ்வரி தானே. அம்மாவும் அப்பாவும் அவங்களோட சொந்த மகனை யாரோ போல பாக்குறாங்களே, அதுக்கு காரணம் யாரு? அந்த ஈஸ்வரி தானே அண்ணி. நாம எல்லாரும் ஒன்னா இருந்துட கூடாது, ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட கூடாது, அதுதான் அண்ணி அவளோட கொள்கை லட்சியமே. அதுக்காக எதை எதையோ பண்ணவ இப்போ கொலை பண்ற வரைக்கும் இறங்கிட்ட அண்ணி. அண்ணி எனக்கு சந்தேகமே இல்ல, இது அவ பண்ண வேலையா தான் இருக்கும். ஆனா இப்ப நான் அத ஈஸ்வரி தான் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவ மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்காங்க. அதனால நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அந்த ஈஸ்வரியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். ஷாலினி, ஷாலினி, அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் மானத்துக்கும் பங்க வரணுமா? ஈஸ்வரி நம்மளுக்கெல்லாம் ஆகாதவளா இருந்தாலும் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்து மருமகளா தான் அவளை பாப்பாங்க. அப்பா, அதுக்காக அவ கொலை வரைக்கும் போவா? அது நம்ம பார்த்து சும்மா இருக்கணுமா? காசோ பணமோ அது நம்ம கையை விட்டு போனா பின்னாடி தேடிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். அத்தையோட உயிர்ப்பா, அவங்க உயிர் போனா அந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போயிடும்பா. ஆமா அண்ணி, எதுக்குமே துணிஞ்சவ அந்த ஈஸ்வரி. அவனுக்கு சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொத்தை தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு வேணும்னே கையை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டல படுத்துக்கிட்டவ. இப்ப அம்மாவை போட்டு தள்ளுறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் லீக் ஆனதே இல்ல. எல்லாருமே ரொம்ப கவனமா இருப்போம், இப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே மாதிரி வேற ஏதாவது ஆபத்து வருமோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்க. அண்ணி, அந்த ஈஸ்வரி திமிரு தெனாவட்டோட உச்சத்துல இருக்கா. சம்பவம் நடந்தப்போ நாங்க எல்லாருமே வீட்டுலதான் அண்ணி இருந்தோம். ஆனா அவ ரொம்பவே புத்திசாலித்தனமா வீட்டுக்கு வெளியில இருந்திருக்கா. அதுக்கு என்ன அண்ணி அர்த்தம்? வீடே வெடிச்சாலும் அவ மட்டும் தப்பிச்சிடணும் தானே அர்த்தம்? கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்தா, அப்போ நான் அந்த ஈஸ்வரி முகத்தை நல்லா பார்த்தேன். நினைச்சது நடக்கலங்கிற ஏமாத்தமும் எரிச்சலும் தான் நீ இருந்துச்சு. விட்டுடு, என்கிட்ட சொல்லிட்டாங்க, இத்தோட விட்டுடு. இனி இது அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அவ கொலை வெறியோடு இருக்கிறப்போ நான் வெள்ளக்குடியை காட்டிட்டு நிக்கிறது எந்த அர்த்தமும் இல்ல. அத்தை என்ன இப்ப வெறுத்தாலும் அவங்க என்ன ஒதுக்குனாலும் ஒரு காலத்துல அவங்க என்ன தாய் மாதிரி கண்ணுல வச்சு பாத்துக்கிட்டாங்க. அவங்க உயிருக்கே அவ எமனா வந்து நின்னா நான் நிக்க விட்டுருவேன. விட மாட்டேன். ஷாலினி, நீ எதுக்கும் பயப்படாம இரு. அத்தை நாகத்தம்மனோட தீவிரமான பக்த. இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரிய வரப்போ இந்த நாகத்தம்மனுக்கு தெரியாதா என்ன? ஒரு நாளும் அந்த நாகத்தம்மன் அத்திய கைவிட மாட்டான். அவளை நம்பாதவங்களையே வணங்காதவங்களையே வாழ வைக்கிற அந்த நாகத்தம்மா நம்பி வணங்குற அத்திய கைவிட்டுருவாள என்ன? அத்தைய அந்த நாகத்தம்மன் பாத்துக்குவான். அந்த ஈஸ்வரிய நான் பாத்துக்கிறேன். அந்த ஈஸ்வரி இது வரைக்கும் பார்த்த மகா வேற, இனிமே பார்க்க போற மகா வேற. Thank you.
கேஸ் மேட்டரு நம்மளுக்கு கை கொடுக்காம போயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி வெடிச்சிருந்தா அந்த பேச்சு இன்னாரு செத்துருப்பா. சொத்தும் இன்னாரு நம்ம கைக்கு சொந்தமாவே இருந்திருக்கும். இது மிஸ் ஆனா என்ன, அடுத்த திட்டத்தை பக்காவா போட்டுரும். என்னடி உன் மனசுல என்ன கண்ணகி நினைப்பா? அப்படியே வச்சு கண்ண வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே வர. உன் பார்வைப்பட்டு நான் ஒன்னும் கருகெல்லாம் போயிட மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற, வழிய விட, நான் போகணும். நீ போகணும், ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போகணுமா? ஜெயிலுக்கு போறதுக்கு நான் என்ன கள்ள புருஷன் கூட குடும்பம் போகணுமா? ஜெயிலுக்கு போறதுக்கு நான் என்ன கள்ள புருஷன் கூட குடும்பம் நடத்துறேன்? நல்ல புருஷன் கூட ஒழுக்கமா வாழ்றவன் நான். மத்தவ மாதிரி தப்பா வாழ்றவல்ல, ஒழுக்கமா வாழறவதான். அடைக்கலம் கொடுத்த மாமியார கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு கொல்ல பாப்பாளா? இங்க பாரு, அதுக்குள்ள அந்த ஷாலினி இந்த நியூஸ் உங்ககிட்ட வாசிச்சிட்டாளா? அவ பேசாம ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல வேலை பார்க்கலாம். சுடு சுடு நியூஸ் கொண்டு வந்து கொடுத்துறாளே, இந்த நக்கெல்லாம் வேண்டாம். உண்மை சொல்லு அத்தை, என்ன மறுபடியும் ஏத்துக்குவாங்க? சொத்த நீ மறுபடியும் திருப்பி கொடுக்க கூடாதுன்னு தானே அத்தையை கொல்ல பார்த்த? நிஜமா கேஸ திறந்து விட்டது நான் இல்ல, அது ஏதோ வால்வு சரியில்லாம அதுவே லீக்கா இருக்கு. போய் நீ கொலை பண்றதுக்காக தான் கேஸ் திறந்து விட்டுருக்க, இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா நீ தான் கொல்ல பார்த்தேன்னு உன் கண்ணு சொல்லுது. என் கண்கள் கவிதை பேசும்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், முதல் தடவையா நீ சொல்ற. ரொம்ப தேங்க்ஸ். உண்மைய ஒத்துக்காம உன்னை நான் போக விட மாட்டேன். எனக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வேண்டாம், அதத்தான் நானும் சொல்றேன், வேண்டாம். அத்தை தெய்வத்துக்கு சமம், அவங்களை நீ கண்கண்டு தெய்வமா பார்க்கணுமே தவிர கொல்ல துணிய கூடாது. அந்த நினைப்பை விட்டுடு. அதத்தான் நானும் சொல்றேன், என்ன கொலகாரியா பாக்குறியே அதை நீ விட்டுரு, உனக்கு அது நல்லதுக்கில்ல. நடக்கிறது ஒரு விபத்து, அது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஷாலினி தேவையில்லாம காது மூக்கு வச்சு சொன்ன கதையெல்லாம் நீ நம்பாத. சரி, ஓ வழிக்கே வர. அந்த சம்பவம் நடந்தப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, நீ மட்டும் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த? இது ஒரு நல்ல கேள்வி, ஆனா அதுக்கு உண்மையான பதில் காத்து வரல, புழுக்கமா இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு வெளியில காத்து வாங்கலான்னு வந்த, இதோ இப்போ வந்திருக்கனே. இந்த மாதிரிதான் பொய் மேல போய் பேசாத ஈஸ்வரி. இப்போ நான் வந்தது உன் பதில கேட்டு சமாதானமா போறதுக்காக இல்ல. வேற எதுக்காக வந்த? உன் கிரிமினல் வேலைய இத்தோட நிறுத்திக்கோன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்த. ஏ விஷயத்துல நீ பல கெடுதல செஞ்சிருக்க, போனா போதுன்னு பொறுத்துட்டு போன. ஆனா ஏன் அத்தை விஷயத்துல அந்த மாதிரி எந்த கனவும் கண்டுறாத. இங்க பாரு,
இனி என் அத்தை தானா தடிக்கு விழுந்தாலும் என் சந்தேகம் ஓ மேலதான் இருக்கும். நிறுத்தடி. என்ன என்னமோ பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டே இருக்க. நான் வெறும் ஈஸ்வரி இல்ல, எனக்குள்ள அங்காள பரமேஸ்வரி இருக்க. அழிச்சிருவேன், ஜாக்கிரத. ஆமா, ஏன் அத்தை ஏன் அத்தைன்னு சொல்றியே? அவங்க உனக்கு மாமியாரா வந்ததுனாலதான் உனக்கு அத்தை. ஆனா எனக்கு சொந்த அத்தை. புரியல? நான் தில்லை நாயகத்தோட சொந்த தங்கச்சி பொண்ணு. ஆனா வலங்கை மான்ல அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. அண்ணா, வலங்கை மான்ல அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. புரியலையா? நீ பிறந்த ஊர் அந்த வலங்கை மான்ல உன்னை யாரு தில்லை மாமாவோட சொந்த தங்கச்சி மகன் சொல்லவே இல்லையே. என்ன வேர்த்து போச்சா? முன்னன வேணுமா தொடச்சுக்கிறியா? மலங்கை மானுக்கு நாங்க போனும், உன் போட்டோவை காட்டி விசாரிச்சோம். இவதான் தில்லை மாமாவோட சொந்த தங்கச்சி பொண்ணானு பல பேர்கிட்ட கேட்டோம். எல்லாரும் நீ இல்லன்னு சொன்னாங்களே. இத நான் அத்தை மாமா கிட்ட சொல்லலாம். சொல்ற நிலைமையில நான் இருந்தாலும் அது உண்மைன்னு நம்புற நிலைமையில அவங்க இல்ல. அத சொல்றதுக்கான டயத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். நீ சொன்னே அங்காள பரமேஸ்வரின்னு, அந்த சாமி கெட்டவங்கள அழிக்கிறவ, நல்லவங்கள அழிக்கிறவல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னை அழிக்கிறது நான் தான். பூர்வீகத்தையே தோண்ட ஆரம்பிச்சிட்டியா? விட மாட்டண்டி உன்னை. அத்தக்காரிக்காக பேச வந்தியா? உன் அத்தைய நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல உன்னை தீத்து கட்ட, தீத்து கட்டுவேன். வாய்க்கிளியே அவ்வளவு வியாக்கியான பேசுவ, போயும் போய் ஒரு கொலகாரனுக்கு கழுத்து நீட்டிருக்க. இதுக்குதான் மனசுல நினைக்கிறத நல்லதா நினைக்கணும்னு சொல்லுவாங்க. பால விஷமா பார்த்த வாழ்க்கையில கெடுதல் தானா வந்து சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க. இப்ப சொன்ன மாதிரி வந்துருச்சுல்ல. நீ கேட்ட காஷ்மீர் குங்குமப்பூ
ரொம்ப தேங்க்ஸ் ரா. டேய், நமக்குள்ள இருக்கிற தேங்க்ஸ். நீ எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ இருக்கிற கலருக்கும் மகா இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை நல்லா கலராவே பிறக்குமாடா. அப்புறம் எதுக்குற இந்த காஷ்மீர் குங்கும புள்ளா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல மகாவுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுரா. அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் வாங்கிட்டு வர சொன்னேன். உனக்கு புதுசா சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. மகா மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்டா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடைச்சது. அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தங்கச்சின்னு பெருசா இருந்த என் குடும்பம் இப்போ மகா, அவ வயித்துல வளர்ற எங்க குழந்தைன்னு ரொம்ப சின்னதா சுருங்கி போயிடுச்சுறான். ஆனாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கண்டா. அது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் உன் மகா தானே. கரெக்டா சொன்னடா.